ஹாய் ஹாய் குட்டீஸ், நான் பிஜானி பேசுகிறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு திருடன் கதையை பற்றி சொல்ல போகிறேன். அவர் ராமலிங்கம் சுந்தராம்பாள்னு ரெண்டு பேர். அவ ராமலிங்கம் சுந்தராம்பாள்னு ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ராஜீவ் அப்படின்னு ஒரு பையன். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிப்பான். குடும்ப கஷ்டம் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப நல்லா படிக்கிற பையன். நல்ல டிகிரி ஹோல்டர், அதாவது பெரிய பெரிய படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறாரு. நல்லா படித்து பெரிய ஆளாக வராரு. பெரிய ஆளாக இருக்கிற கட்டத்தில் அவருக்கு வேலையே கிடைக்கல. எல்லாத்துக்கும் வேலை தேடுறாரு. எவ்வளோ பெரிய படி படிச்சிருந்தும் அவருக்கு வேலையே கிடைக்கல. வேலையே கிடைக்காதால குடும்ப கஷ்டத்தை பார்த்து ஒரே ஒரு தடவை குடும்பத்துக்காக திருடுறாரு. திருடினதுக்கப்புறம் அது குடும்பத்துக்கு யூஸ் ஆகாமல் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுது. அப்படி இருக்கிறதால அவர் நிறையா பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு யோசித்து திருடனாகவே ஆயிடுறாரு. திருடனாகவே ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவர். எல்லா ஏழைங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும், இப்போ உங்களுக்கே ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். இல்லை பெரிய 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 ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னா பணம் வேணும். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்காக இவராக திருடி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்லது செய்வார். அப்படி இருக்க பட்சத்தில் அவர் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் பண்ணுறாரு. புத்திசாலித்தனமாக விஷயம் பண்ணி அதில் திருடுறாரு. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். யாரும் சிரிக்காமல் கேளுங்க. அவர் வந்து ஒரு பேங்க்குக்கு கொள்ளையடிக்க போகிறாரு. கொள்ளையடிக்கன்னு அதை திருடுறேன்னு சொன்னார்ல, அவர் திருடுறதுக்காக போகிறாரு. திருட போகிறவர் எப்படி போகலாம்? திருட போகிறவர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், இல்லை திருட மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு போகலாம். அவர் எதுவுமே செய்யாமல் பஃபூன்னு சொல்கிறாங்கள, கோமாளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் பேங்க்கு போகிறாரு. கோமாளி மாதிரி வேஷம் போட்டு பேங்க் போய் பார்த்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி எப்பயும் போல் அவரை பார்த்ததும் பலூன்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு பஃபூன் மாதிரியே அந்த பேங்க்குள்ளே நுழையிறாரு. பேங்க்குள்ளே நுழைஞ்சி பேங்க் ஆஃபீஸரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு வந்துடுது. ஏன்னா திருட வந்திருக்கியா, பார்த்தா லூஸ் மாதிரி பஃபூன் மாதிரி வந்திருக்கேன், நீ போய் திருட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எல்லாருமே சுற்றி இருக்கவங்களும் சிரிக்கிறாங்க. ஐயோ லூஸ் லூஸ்னு இப்படி இப்படி தலையில் அடிச்சிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு வான் பண்ணுறதுக்காக நான் திருட தான் வந்திருக்கேன், நிஜமாகவே திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருட வந்திருக்குன்னு சொன்னதும் இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. கையில் துப்பாக்கி எடுத்துக்கிறாரு. துப்பாக்கி எடுத்து ஒரு பல்பை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணதுமே அந்த துப்பாக்கியிலேருந்து வர்ற குண்டு அந்த பல்பை உடைச்சிடுது. உடைச்சதுமே அப்போ தான் எல்லாம் ஐயோ முறையோன்னு கத்த ஆரம்பிக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. கத்துறதுமே ஒரு மேனேஜரும் எல்லாருமே கத்துறாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சதும் இவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன், நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பஃபூன் இல்லை, நான் திருடதான் வந்திருக்கேன்னு. அப்போல்லாம் சிரிச்சுட்டு இப்போ இதுக்கே எல்லாரும் என்னவோ ஐயோ ஐயோன்னு கத்துறீங்க, அமைதியாக இருங்கயா அப்படிங்கிறாரு. அப்புறம் திருடனாச்சு, துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டா அதான் தெளிவாக தெரிஞ்சிருச்சு திருடதான் வந்திருக்கான்ட்டு. அதனால எல்லாரும் அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் அந்த பேங்க் மேனேஜர் வந்து போலீஸை கூப்பிட்றதுக்கு, அதாவது காவல்துறைன்னு சொல்லுவாங்க போலீஸ்காரங்களை கூப்பிட்றதுக்காக அங்கே ஒரு பட்டன் இருக்கும். பேங்க்கில் எல்லா மேனேஜருக்குமே அந்த பட்டனை காலு கீழே வச்சுருப்பாங்க. அந்த பட்டனை அழுத்தி சுவிட்ச் மாதிரி அழுத்துனதும் போலீஸ்க்கு தகவல் போயிடும். அதுக்காக அவர் அந்த பட்டனை இப்படி எம்பி 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 அழுத்துறாரு. அழுத்துனதும் அழுத்துறத பார்த்ததுக்கப்புறம் இவர் பேங்க் மேனேஜரை போய் கிட்ட போய் நல்லா அழுத்திட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே இல்லையே இல்லை இல்லை இன்னொன்றும் நல்லாவே அழுத்திருங்க அப்படின்னதும் அவர் டைப்பிடிக்கிற மாதிரி இப்படி 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 அழுத்துறாரு. அழுத்துனதும் அவர் வந்து சரி போதும் போதும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காலி ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. காலி ரூமு இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் திறந்து காலி ரூமில் கொண்டு போய் அங்கே இருக்கிற வாடிக்கையாளர்களையும் அங்கே வேலை செய்கிறவங்களையும் அங்கே அடிச்சிட்டு மேனேஜரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாரு. மேனேஜரை மட்டும் ஏன் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, நானும் உள்ளே இருக்கிறேன், எல்லாத்தையும் நீயே எடுத்துகிட்டு போயிடு, என்ன எதுவும் கூட்டி சேர்க்குற அப்படின்னா, ஐயா இங்கே இருக்கிற ரூம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ரூம் வந்து உங்களுக்கு தான் தெரியும், பணம் இருக்கிற ரூமு நகை இருக்கிற ரூமெல்லாம்.
அதனால் நீங்கள் வந்து பணம் இருக்கிற ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வர்றாரு. ஏன்னா அவர் கையில் துப்பாக்கி இருக்குது, சுட்டுட்டாருன்னா நம்ம செத்து போயிடுவோமே அப்படிங்கிற பயத்திலே மேனேஜர் பயந்து 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 வர்றாரு. வந்து மொதல் நகை இருக்கிற ரூமை கொண்டு போய் காட்டுறாரு, நிறைய நகை இருக்குது. அப்போ இவ்வளோ நகையே அவங்க பேங்கில் இருக்குன்னா இதெல்லாம் எத்தனை கோடி பேரும்னா ஒரு 5 கோடிக்கு மேலே இருக்குது, எல்லாமே லாக்கரில் நகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதும் இவர் அந்த திருடன் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் கொண்டு போய் என்னைக்கு உருக்கி என்னைக்கு நான் பணம் பண்ணுறது, அதுக்குள்ளே என்னை போலீஸே பிடிச்சிரும், அதனால் எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாம், நீ பணம் இருக்கிற செக்ஷனை காட்டுன்னு சொல்கிறாரு. என் நேரம் யா அப்படின்னு மேனேஜர் திட்டிக்கிட்டே அடுத்து பணம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பணம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அங்கெல்லாம் புது நோட்டாக இருக்குது. புது நோட்டாக இருந்து அதை எடுத்துகிட்டு போனால் நம்பரை வச்சு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயுமே பாருங்கள், பண நோட்டில் எல்லாத்துலேயுமே நம்பர் எழுதியிருக்கும். புது நோட்டாக இருந்தால் உடனே நம்பர் எல்லாம் வரிசையாக நம்பர் இருக்கிறதால உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அவர் அந்த திருடன் என்ன சொல்கிறாரு, இந்த இது வேண்டாம், இது வந்து புது நோட்டாக இருக்குது, நம்பர் வச்சு என்னை போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க, அதனால் வா பழைய நோட்டு இருக்கிற பக்கம் போகலாங்க. அடப்பாவி இப்பயும் உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நோட்டு இருக்க பக்கத்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அங்கே போய் எல்லா பணத்தையும் கேட்டுற, இவ்வளோதான் பணம் இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் இவ்வளோதான் பணம் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சத்துக்கு மேலே 1 கோடி பக்கமாக இருக்கும், இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி கேட்டு இதுக்கு மேலேயா இவ்வளோதாயா இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் நீயும் கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, எல்லா பணத்தையும் என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்கிறாரு மேனேஜர்கிட்ட. மேனேஜர் பணத்தை எடுக்கும்போது மேனேஜரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, 2-3 கட்டை எடுத்து நீக்கி இது சொல்லிக்காத, அது ஏன் கணக்கில் வந்துட போகுது, கரெக்டாக எடுத்தது வைங்கன்னா எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் திட்டிக்கிட்டே எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாரு. வச்சுட்டு இப்போ நீ போய் ரூமில் உன்னை ரூமில் அடைச்சி வச்சிட்றேன் வாங்கன்னு சொல்லி ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. அடைச்சி வச்சுட்டு எல்லா பணத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கிறாரு. பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போலீஸ் வந்துடுறாங்க. அதுக்குள்ளே இவர் தான் பட்டன் வச்சு மேனேஜர் அழுத்திட்டாரு. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு போலீஸ் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க, அதாவது பேங்க் மேனேஜருக்கு பேங்க்குக்கு கால் பண்ணுறாங்க. பேங்க் மேனேஜர் ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. ஆமாம் சார், பஃபூன் மாதிரியே இருக்கான், எதாவது அடையாளம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி அந்த கமிஷனர் சொல்கிறாரு. அதாவது கமிஷனர்னால் தலைமை அலுவலர் அவர் தான் போலீஸ்காரங்களுக்கே. அவர் சொல்கிறார். அவர் சொன்னதும் இவர் என்ன சொல்கிறாரு, மேனேஜர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆள் பஃபூன் வேஷத்தில் வந்திருக்கான் சார், கோமாளி மாதிரி இருக்கான், மூஞ்செல்லாம் சாயம் பூசிக்கிட்டு பலூன் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு எனக்கே தெரியல, சுத்தமாக என்னால் அடையாளம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். சரி அடையாளம் சொல்ல வேண்டாம், அவன் எதாவது ஆயுதம் எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மேனேஜரை கூப்பிட்டு சட்டையை பிரித்து காட்டுறாரு. பிரித்து காட்டினா பாம் வச்சுருக்காரு, பாம்னா வெடிகுண்டு, வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இதுவும் இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ சார் பாம் வச்சுருக்கான், இந்த பேங்க்கே வெடிச்சு எல்லோரும் உள்ளே இருக்கவங்க எல்லோரும் செத்து போயிடுவோம், கிட்டத்தட்ட 20 பேராட்டம் இவங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போ மொத்தம் எத்தனை பேர் தான் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க உள்ளனா, ஊழியர்களே வேலை செய்கிறவங்க அப்புறம் அங்கே வந்த வாடிக்கையாளருங்க எல்லோரும் சேர்த்து ஒரு 20 பேர், என்னோட 21 பேர் சிக்கிட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி நாங்கள் எல்லோரும் உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றிடுறோம், மொதல் ஃபோனை அவங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை அவர்கிட்ட அந்த திருடங்கிட்ட கொடுக்குறாங்க. திருடர் வந்து என்ன சொல்கிறாரு, சார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் வந்து மொதல் எனக்கு ஒரு கருப்பு கண்ணாடி வச்ச கார் கொடுங்க அப்படின்னு சொல்கிற, வெள்ளை கண்ணாடி வச்ச கார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை முடியாது, அது எப்படி கார் கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னதும் திருப்பியும் பாம் எடுத்து காட்டுறாரு. ஐயோ சார் அவன் கேட்குறத கொடுத்துருங்க, இல்லைனா அவன் எங்களையெல்லாம் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பயப்படுறாரு மேனேஜரு. சரி சரி நாங்கள் காரை கொடுக்குறோம், நாங்கள் காரை கொடுத்தா நீ ஒரு ஆளாவது வெளியே விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஒரு ஆளை வெளியே விடுறேன், ஒரு காருக்கு ஒரு ஆள் மட்டும்தான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஒரு கார் விடுறோம், வெளியே விடுங்க ஒரு ஆளை அப்படின்னு சொல்கிறாரு. சரி கார் வந்ததும் இந்த மாதிரி வெள்ளை கண்ணாடி வச்ச கார் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த வெள்ளை கண்ணாடி வச்ச கார் வேணாம், என்னை அடையாளம் பிடிச்சிட்டிங்கன்னா அதனால் கருப்பு கண்ணாடி வச்ச காரை கொண்டாங்க அப்படின்னா, நீ ரொம்ப இடைஞ்சல் பண்ணுற எங்களுக்கு, உன்னை பிடிச்சா அவ்வளோதான், என்ன தான் பிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லி அந்த திருடம் சொல்லிட்டு கருப்பு கண்ணாடி வச்ச காரே கொடுங்க அப்படின்னா தான், இல்லைன்னா அந்த ஒரு ஆளையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு போலீஸ்காரங்க இவர் சொல்கிற மாதிரியே கருப்பு கண்ணாடி வச்ச காரே மாருதி கார் கொண்டாந்து நிறுத்துறாங்க. நிறுத்தினதும் நான் ஒரு ஆளை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை விடுறாரு, வேஷத்தெல்லாம் இவர் கழிச்சிட்டு மேனேஜரை கூப்பிட்டு கொண்டு போய் உள்ளே வச்சு பூட்டிட்டு வேஷத்தெல்லாம் இவர் கழிச்சிட்டு ஒரு கிழவ மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு பட்டாசு உள்ளே வச்சு விட்டுட்டு
அதாவது திரிய வச்சு பத்த வச்சு விட்டுட்டு இவர் வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வெளியே சொல்லிக்கிட்டே வராது. வெளியே சொல்லிவிட்டு அந்த திருடம் வந்து போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு ஆள் கிடச்சிருச்சு துப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அங்கே உள்ளே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 20 பேராட்டம் உள்ளே இருக்காங்க, என்னை ஒண்டி உள்ளே வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடம் சொல்கிறாரு. இவர் திருடன் எப்படி அவங்களுக்கு தெரியும், அங்கே வந்த வாடிக்கையாளர்னு போலீஸ்காரங்க நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அவர் தான் பாம்பு வச்சிருக்காருன்னு இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த திரி பத்த வச்ச திரி வெடிச்சு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருது. வெடிக்க ஆரம்பிச்சதும் பாம்பு தான் வெடிக்குது, ஐயோ பாம்பு வெடிக்குது எல்லாம் உள்ள போய் பாருங்க உள்ள போய் பாருங்க உள்ள போய் பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இவர் ஒண்டி திருட எஸ்கேப் ஆயிடுறாரு. திருட எஸ்கேப் ஆகி பணத்தோட வெளியே வந்துடுறாரு கேழவன்ற விஷத்துல. இவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா பட்டாசு தான் வெடிச்சிட்டு இருக்கு, எல்லாரும் காப்பாத்தியாச்சு, ஆனா பணம் போனது போனது தான். திருடை இவ்வளவு புத்திசாலித்தனமா பணத்தை திருடி என்ன செய்யறாருன்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நிறைய பேருக்கு கல்யாண செலவு, நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒருத்தருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. திருடினாலும் ரொம்ப நல்லது தான் பண்ணுறாரு, ரொம்ப நல்லது தான் செய்கிறாரு, ஆனால் திருடுறாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நிறைய திருட்டு பண்ணாலும் அதில் எதுலேயுமே அவர் மாட்ட மாட்டார். ராஜீவ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள், ஓகேவா? பெரிய திருடன், பெரிய திருடனாக இருந்தாலும் ரொம்ப நல்லவர். ஓகே, நாளைக்கு இன்னொரு திருடன் கதையோடு வரேன். பாய் 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 குட்டீஸ். அப்புறம் தமிழ் குட்டீஸ், சாரி குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது கதை வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க, நான் எந்த கதை வேணாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பாய் பாய்.